ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பற்றி தான் பார்க்க போகிறேன். என்ன பார்த்தீங்கன்னா, ரீசெண்ட் டேஸில் வந்து க்ரூஸ் கேரியர்ஸுக்கு வந்து அதிகமாக வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க. ஷேஃப்ஸ், ஹவுஸ் கீப்பிங், அப்புறம் சர்வீஸில் வந்து அதிகமான ரெக்ரூட்மெண்ட் இப்போ நடக்குது. இப்போ ரீசெண்டாக நெக்ஸ்ட் கம்மிங் வீக்கில் 23 ஜனவரியில் வந்து காமாட்சி ஓவர்சீஸ்ங்கிற ஒரு கன்சல்டன்சி வந்து சென்னையில் வந்து கூட இப்போ எடுக்கிறாங்க. ஸோ ட்ரை பண்ண போகிறவங்க கண்டிப்பாக அந்த வீடியோ யாராவது பார்த்தீங்கன்னா விஷ் யூ ஆல் த பெஸ்ட். நான் என்ன சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் நிறைய பேர் நிறைய விஷயம் சொல்லுவாங்க. ஓகே, நான் இன்டர்வியூ போயிட்டு ஒரு வாட்டி அட்டன் பண்ணிவிட்டு அவங்க நிறைய விஷயம் அவங்க கேட்டு இங்கே நிறைய விஷயம் கேட்டது வந்து அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து நிறையா நெகட்டிவ் தாட்ஸ் நிறையா கிரியேட் ஆயிரும். ஓகே, இப்படிலாம் இருக்குமோ அப்படிலாம் இருக்குமோ, ரொம்ப ஹைப்பில் போவோம். பட் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ நானும் இன்டர்வியூ போயிருக்கேன். ஸோ அதனால் சொல்கிறேன், பி ஹானஸ்ட். நான் சொல்ல வர்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும் சொல்லுங்கள். ஓகேங்களா, தெரியாத ஒன்று வந்து அங்கே போயிட்டு வந்து ரொம்ப இது பல குழப்பிக்கிட்டு இருக்காதிங்க. ஸோ உங்களுக்கு என்ன தெரியும் இன்டர்வியூ போகிறீங்க அப்படின்னா, பி கான்ஃபிடென்ஸ், யார்ட்டி எதுவும் கேட்காதீங்க, கொள்ளாதீங்க. உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை தான் சொல்ல போகிறேன். கேட்குற கேள்விக்கு ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சுனா சொல்ல போகிறேன், இல்லைன்னா தெரில. ஓகே, சாரி மேம் ஆகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருங்க. ஓகேங்களா, எனக்கு தெரியுங்கிற மாதிரி காட்டிக்கிட்டு அங்கே அவங்களோட டயத்தை வேஸ்ட் பண்ணும்போது அந்த இடத்துல தான் அவங்களோட வந்து ட்ராப் ஆகும். ஸோ உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸோட ஒரு பதிலை சொல்லுங்கள். ஓகேங்களா, ஸோ அதுவே ஒரு பெஸ்ட்டு மூவ் தான். இன்னொன்று வந்து, ஒரு ஃபஸ்ட் வாட்டி நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணீங்கன்னா ஃபஸ்ட்டுலேயே நான் செலக்ட் ஆயிடணும், ஃபஸ்ட்டுலேயே எனக்கு கிடச்சிடணும் அப்படிங்கிற ஒரு தாட் மைண்டோட போகாதீங்க. போவோம், போய் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணுவோம், நமக்கு கிடைக்கும், அந்த பாசிட்டிவானு போங்க. பட் அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஓகேங்களா, ஸோ ஏன்னா வந்து நல்ல திங்ஸ் எடுத்தாலும் நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறணும், பேர்டாக நடந்தாலும் அதையும் ஒரு அக்செப்ட் பண்ணிட்டு அதுலேருந்து என்ன கற்றுட்டுங்கிறத தான் பார்க்கணும். ஓகே, செகண்ட் இன்டர்வியூவில் நீங்கள் டெவலப் ஆகி அடுத்த வாட்டியில் கன்ஃபார்மாக நீங்கள் போக தான் போகிறீங்க. ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து அந்த ஒரு வாட்டி நம்ம ஃபெயில் ஆகிட்டோம்னா நம்ம லைஃபே முடிஞ்சு அப்படிங்கிற மைண்ட் தாட்டை கொண்டு வராதிங்க. ஒரு இன்டர்வியூ வச்சு உங்கள் லைஃப்பை நிர்ணயிக்காதீங்க, அதை தான் அந்த வீடியோவில் சொல்ல வரேன். ஏன் கேட்டிங்கன்னா, நான் ஃபஸ்ட் வாட்டி இன்டர்வியூ போனேன். ஆக்சுவலி நான் பெங்களூரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஃபஸ்ட் வாட்டி இன்டர்வியூ போனேன், ஜஸ்ட்டு என் ஃப்ரெண்டு ஷேர் பண்ணான். முன்னாடி எனக்கு அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை க்ரூஸில் போகிறதுக்கு. பட் சரி, இன்டர்வியூ அட்டன் பண்ணி பார்ப்போம் எப்படி தான் இருக்குது, என்ன தான் பண்ணுறாங்க. ஏன்னா 1000 பேர் நிறைய வருஷம் சொல்கிறாங்க, என்ன தான் பார்ப்போன்னு சொல்லிட்டு தான் ஜஸ்ட்டு நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். ஃபஸ்ட் வாட்டி தான் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன் பெங்களூரில் தான். ஸோ ஓகே, அவங்க கேட்ட கேள்விக்கு வந்து பதிலெலாம் சொன்னேன். ஓகே, அவங்க வந்து கேட்டாங்க, அதுக்கெல்லாமே என்ட்ட பாஸ்போர்ட்டு சிடிஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக் முன்னாலே இருந்துச்சு. நான் காலேஜ் படிக்கும் நான் அதான் வச்சுருந்தேன். ஸோ அதையும் வச்சு ஆக்சுவலி நான் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிட்டேன், ஃபஸ்ட் வாட்டில் செலக்ட் ஆகிட்டேன். ஏன் கேட்டிங்கன்னா, எனக்கு என்ன தெரியுமோ நான் தான் சொன்னேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, நான் ஹோட்டல் ஃபீல்டில் ஒரு 3 இயர்ஸ் இருக்கேன். ஸோ எனக்கு பேசிக் நாலேஜ் எல்லாமே தெரியும். அவங்க கேட்ட எல்லாமே ஈஸியாக தான் இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட் வாட்டி நீங்கள் ஹோட்டல் ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே ஜஸ்ட் 1 இயர் 6 மந்த்தில் போய் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரகுள் ஆகும். ஓகேங்களா, பட் அதுவே 3 அண்ட் ஹாஃப் இயர்ஸ் வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கீங்களா, ரொம்ப சிம்பிளாக இருக்கு. நான் இப்படி தெரிஞ்சுக்கிறதே தான் கேட்க போகிறாங்க. ஓகேங்களா, ஸோ அதனால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், அது ஒரு விஷயம். ஓகேங்களா, ஸோ எல்லாமே லேர்னிங் மூலமாக நீங்கள் நிறைய விஷயம் கற்றுக்கலாம். நான் இன்டர்வியூ பண்ண போ நிறைய விஷயம் நான் பார்த்துட்டேன்னா, அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில், நான் இது முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதுலேயே நான் சொல்லியிருப்பேன். இப்போ எனக்கு நான் வருது. ஆக்சுவலி எனக்கு முன்னாடி ஒருத்தவங்க வந்து ஒரு ஷெஃப், 10 இயர் எக்ஸ்பீரியன்ஸ், பேஸ்ட்ரியில் 10 இயர் எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க தான் இன்டர்வியூ அட்டன் பண்ணாரு. ஓகே, நான் அவங்களை கவனிச்சிக்கிட்டே இருந்தேன், அவங்க இன்டர்வியூ என்ன கேட்குறாங்களோ அவங்களுக்கு அவர் பதில் சொல்கிறாரு. பட் கம்யூனிகேஷன் ஃப்ளூயன்ஸாக பேச முடியல அவரால். ஸோ அவங்க சொன்ன ஒரே வார்த்தை, நீங்கள் போயிட்டு உங்களை கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப் பண்ணிட்டோம்னு என் முன்னாடியே தான் சொன்னாங்க, சீரியஸாக. ஸோ அவர் ரொம்ப டிசப்பாயின்ட் தான் போனார். பட் வந்து அவரோட தப்பு இல்லை, பட் அவரோட சூழ்நிலை அப்படி இருந்திருக்கு. பட் அதனால தான் நான் சொன்னது, ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து பேரியராக இருந்துச்சுன்னா நம்மளோட கெரியர் வந்து அங்கே ஸ்டாப் பண்ணிடும். ஸோ நெக்ஸ்ட் லெவல் போகணுங்கிறத இந்த தடையே அதுதான் கொண்டு வருது. ஸோ அதை தான் சொல்ல வரேன். அது இன்னொரு பயணம். ஸோ அதுக்கப்புறம் காண்டியில் ஒரு பையன் வந்து அவங்கள்ட்ட வந்து பேசிக்காக வந்து சாலட் வந்து சீசர் செல்ல வந்து என்ன சீஸ் போடுவாங்க அப்படிங்கிறத கேட்டாங்க. அவன் ஏதோ தப்பாக சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கேள்வி கேட்டாங்க, அதுக்கும் தப்பாக சொல்லிட்டான். ஸோ அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க, ரெண்டாவது வாட்டி ஒரு சான்ஸ் கொடுக்க, அதுலேயும் தப்பாக சொல்லிட்டான். மூணாவது வந்து இந்த டெம்பரேச்சர் டேஞ்சர் ஜூம் அதை பற்றி கேட்டாங்க. ஸோ அதுலேயும் அவன் வந்து தப்பாக தான் சொன்னான். ஸோ அதனால வந்து அவனை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதனால் இப்போ நான் என்ன சொல்கிறேன், அது மூலமாக ஸோ பேசிக் நாலேஜுகளும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால தான் நான் வீடியோ போட்டது ஸ்டார்டிங்கில். ஸோ அந்த டேஞ்சர்ஸும் அப்புறம் வந்து மதர் சாசஸும் எப்படினாலும் இந்த இன்டர்வியூவில் நான் பார்த்த வரைக்கும் 3-4 பேர் எனக்கு முன்னாடி இருந்தவங்க வந்து காண்டியில் தான் அதிகமாக வந்தாங்க. ஸோ அவங்கள்ட்ட வந்து கேட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்வியூவில் திரும்பி திரும்பி அந்த சேலட் டைப் ஆஃப் சேலட்ஸு, சீஸு, அப்புறம் வந்து டெம்பரேச்சர் டேஞ்சர்ஸும் அதிகமாக வந்து இன்டர்வியூவில் டேஞ்சர்ஸும் இந்த டெம்பரேச்சர் அப்புறம் வந்து இந்த நம்பர்ஸை பற்றி அதிகமாக கேட்பாங்க. காண்டி இந்த மாதிரி போனீங்கன்னா, அப்புறம் இப்போ சப்போஸ் நீங்கள் கோல்டு கிச்சனில் போனீங்கன்னா சீஸு, சேலட்ஸு, ட்ரெஸ்ஸிங்ஸ் இதை பற்றி அங்கே பேசிக்காக தான் இருக்கும்.
ஓகேங்களா? ஸோ ஏன்னா யாருக்கு ரொம்ப பயம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், இந்த 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அப்புறம் வந்து நாலேஜ் கொஞ்சம், அவங்களுக்கு தப்பாக சொல்ல இந்த தியரி வைஸ் நாலேஜ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் தான் பயம் இருக்கும். மிச்சப்படி எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக கெயின் பண்ணுவாங்க, கொஞ்சம் கம்யூனிகேஷன் ஸ்ட்ராங்காக இருந்து வச்சுங்களேன், ஈஸியாகவே இந்த எல்லாம் இன்டர்வியூ கிடையாது, ஈஸியாக நம்ம செலக்ட் ஆகலாம். நிறைய பேர் ஆஜ் பூஜுவாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, ரொம்ப ஈஸி தான். பட் நாலேஜ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதான் சொல்ல வரேன். அந்த ஒரு பாயிண்ட் இன்னொன்று கேட்டது வந்து, ஸோ அந்த டெம்பரேச்சர் ரேஞ்சில் தான் நிறைய பேர் வந்து அவுட் ஆனது, அந்த டெம்பரேச்சர் ரேஞ்சில்லாம் நிறைய விளாடும். ஸோ அதை வந்து கொஞ்சம் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. அதுக்குள்ள சீஸு இதை பற்றிலாம் நிறைய தெரிஞ்சுக்கோங்க, கோல்ட் கட்ஸ் இதை பற்றிலாம் நிறைய தெரிஞ்சுக்கோங்க. நான் பொறுத்த வரைக்கும் அதான் கேட்டாங்க. ஒரு பையன் இட்டாலியன் குசனில் வேலை பார்க்குறான், அவன்கிட்ட வந்து கட்ஸ் ஆஃப் ஃபிஷ் அதை பற்றி கேட்டாங்க, அவனுக்கு எனக்கு தெரியலை அப்படின்னு சொன்னாங்க. அந்த தெரியல அப்படி சொன்னோன்னு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க தெரில. ஸோ இது மூலமாக என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, என் லைஃப்பில் எனக்கு கிடைக்கல கிடைக்கலன்னு சொல்கிறத விட, கிடைக்கிறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணியிருக்கீங்க, உங்களை வந்து எந்தளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணியிருக்கீங்கிறத பாருங்கள். ஓகேங்களா? மற்றவங்களை ப்ளேம் பண்ணுறது முன்னாடி, ஸோ உங்க நீங்கள் தப்பு பண்ணிங்கன்னா அதுக்கு நீங்கள் தான் காரணம். ஏன்னா அதான் சொல்ல வரேன், நாலேஜ் நல்லா கேதர் பண்ணிக்கோங்க. நாலேஜ் தான் பவர். சீரியஸாக நம்ம கெரியரில் அடுத்த அளவுக்கு போகணும், அடுத்த அளவுக்கு மேலே போகணும்னா கொஞ்சமாக நாலேஜ் இருக்கணும். அந்த நாலேஜ் வந்து மற்றவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியணும். ஓகேங்களா? நீங்கள் யார், நான் இதுக்கு ஒருத்து, இந்த பொசிஷன், இந்த ரோலுக்கு நான் ஒருத்துங்கிறத காட்டுறதான் இந்த இன்டர்வியூ. ஓகேங்களா? மிச்சப்படி ஒன்றும் கிடையாது. ஸோ அந்தளவுக்கு நாலேஜ் இருந்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இந்த இன்டர்வியூ ஈஸியாக வந்து கடந்து வந்துடலாம். நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறது தான். நான் எப்படி இன்டர்வியூவில் செலக்ட் ஆனேன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு வந்து நான் வந்து ஆக்சுவலி எனக்கு முன்னாடி ஒருத்தவங்க ஷிப்பில் போனவங்க வந்து என் ஷெஃப் வந்து அங்கே இருந்தார் என்னோடய ஹோட்டலில். ஸோ அவர் ஜஸ்ட்டு அவர்கிட்ட கேட்டேன், அவர் வந்து சொன்னார், அவர் வந்து ஆக்சுவலி வந்து ஒரு 8-10 இயர்ஸ் மேபி அவருக்கு முன்னாடி வந்து யூஎஸ்ல இருந்தார் நினைக்கிறேன். அவர் சொன்னார், என்ன ஆல்பம் மாதிரி எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொன்னார். பட் அது ஒரு ஓல்டு ஸ்டைல் நான் நினச்சேன், ஓல்டு ஸ்டைல் இதெல்லாம் இப்படிலாம் எடுத்து போகணுமா நான் நினச்சேன். பட் வந்து இருந்தாலும் இப்படி எடுத்துகிட்டு போவோம், நமக்கு என்ன தெரியுது அப்படிங்கிறத, நமக்கு என்ன தெரிஞ்சிச்சோ அதை மட்டும் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லிட்டு நான் பண்ணது, நான் என்னை இன்ஸ்டாகிராமில் என்னெல்லாம் அப்லோட் பண்ணணும் அது எல்லாத்தையுமே நான் எடுத்துகிட்டு போனேன். ஒரு ஆல்பமாக ரெடி பண்ணி நான் எடுத்துகிட்டு போனேன். நான் வேணால் அந்த வீடியோவில் வேணால் காட்ட பார்க்குறேன். ஸோ ஒரு ஆல்பமாக ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போனேன். நான் இன்னொரு ஒரு ட்ரிக் பண்ணேன், என்ன பண்ணேன் பார்த்தீங்கன்னா, அவங்க கேள்வி கேட்குற முன்னாடி நானே இந்த ஆல்பத்தை காட்டிட்டேன் டக்குன்னு. ஏன்னா அந்த ஆல்பத்திலிருந்து கேள்வி கேட்டால் எனக்கு எல்லாமே தெரியும். ஏன்னா ரொம்ப நான் பண்ணது தான், எனக்கு எல்லாமே தெரியும். நான் பேஸ்ட்ரியில் தான் போனேன். ஸோ காட்டினேன் ஆல்பத்தை, காட்டினோடனே அவங்க வந்து இதெல்லாம் நீ பண்ணியா அப்படிங்கிறனே, எஸ் மேம் நான் தான் பண்ணேன், உங்களுக்கு டவுட்டாக தான் இன்ஸ்டாகிராம் பாருங்கள், வீடியோ ஃபோட்டோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருப்பேன், எதெல்லாம் நான் ரெடி பண்ணேனோ அதை வச்சு தான், அதை மட்டும் தான் நான் காட்டுறேன், மித்தவங்க ரெடி பண்ணதை நான் காட்டல அப்படின்னு சொன்னோடனே என்ன ஒரு இதுன்னு பார்த்தீங்கன்னா, அதிலிருந்து அவங்க கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு ரொம்ப ஈஸியாகிடுச்சு. ஸோ சிம்பிளாக இது எப்படி பண்ண, அது எப்படி பண்ண, இதுக்கு என்ன டெம்பரேச்சர், சாக்லேட்ஸு டெம்பரிங்கு டெம்பரேச்சர் எல்லாமே கேட்டாங்க. எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு தியரி நாலேஜ். ஸோ ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஸோ அதை தான் நான் சொல்ல வரேன். ஸோ அவங்களை கேள்வி கேட்குற வாய்ப்பை கொடுக்கறத விட, நீங்கள் வாய்ப்பு, நீங்கள் அதுக்கான வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அதுலேருந்து அவங்க கேள்வி கேட்பாங்க. ஸோ அதையும் எடுத்து, அதையும் இப்போ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ஏதாவது டிஷ்யூ பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு ஃபோட்டோ வீடியோ ஏதாவது எடுத்து வச்சு எடுத்து இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் இதெல்லாம் அப்லோட் பண்ணி வைங்க. அது ஒரு ரெசியூம் வர்ற காலத்தில் வந்து இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் ஒரு ரெசியூம் மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ நீங்கள் யாருக்கிறத வெளிப்படுத்துறதா யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு ரெசியூம் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபோட்டோ இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லது, ஃபியூச்சருக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். நான் அது அப்படி தான் அந்த இன்டர்வியூவில் ஃபஸ்ட் நான் காட்டினதே என்னோட ஆல்பத்தை தான் காட்டினேன். ஸோ வெயிட் பண்ணுங்க, வேணா நான் அந்த ஆல்பத்தை காட்டுறேன். ஸோ இதுதான் அந்த ஆல்பம். ஸோ இதுதான் நான் எட்டு போன ஆல்பம். ஸோ கடைசியாக நான் இது வந்து போன வருஷம் ஜூலையில் எடுத்தது, அப்படியே குரூப்பில் கிடச்சி இப்போ தான் அதை எடுத்து எடுக்கிறேன், வீடியோவில் காட்டுறதுக்காண்டி எடுக்கிறேன். ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த அன்றைக்கி இன்டர்வியூட்டு போன அந்த ரெசியூம், அந்த ரெசியூமு, அப்புறம் என்னோடய மார்க் ஷீட்டு எல்லாமே கலெக்ட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். மார்க் ஷீட் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அப்படியே இருக்குது, புதுசாகவே இருக்குது, அப்படியே உள்ளே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆல்பம். ஸோ இது எல்லாமே நான் பண்ணது, என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியில் போய் பார்த்தாலே தெரியும், வீடியோ எல்லாமே இருக்கும். ஸோ அந்த காம்படிஷனில் கலந்துக்கிட்டது, ஸோ இந்த சுகரு, ஸோ இதெல்லாம் வந்து நான் பண்ணதுனால ஸோ அதை காட்டினேன். ஸோ இதெல்லாம் நான் தான் பண்ணது அப்படின்னு சொல்லி காட்டினோடனே என்ன கேட்டேன், நான் ஃபஸ்ட் எடுத்துனே இதை எப்படி பண்ண அப்படின்னு கேட்டாங்க. நான் இந்த மாதிரி இந்த சாக்லேட்ஸ் வந்து ரெடி பண்ணேன் அப்படிங்கிற சொன்னேன். அவங்களுக்கு வந்து சாக்லேட்னு சொன்னோடனே, ஓகே சாக்லேட் எப்படி டெம்பரிங் பண்ணணும் கேள்வி கேட்டாங்க. ஸோ அதை வச்சே நான் வந்து ஒரு அந்த ஆன்சர் எல்லாமே சொல்லிட்டேன். செகண்ட் இப்படி திருப்பி பார்த்தாங்க, திருப்பி பார்த்துட்டு இந்த ஃபோட்டோவை பார்த்தாங்க, இந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு இதில் வந்து இந்த சுகரை வச்சு நான் ரெடி பண்ணேன். ஆக்சுவலி இது சும்மா நான் ஸ்டார்டிங்கில் கெரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது சென்னையில் இருக்கும்போது வந்து நான் பண்ணது காம்படிஷனில் கலக்கும் போது. ஸோ இது என்ன சுகர், இது என்னது அப்படின்னு கேட்குறப்ப சுகரை பற்றி நான் அப்படியே கான்வர்சேஷன் போச்சு. நான் சுகரை பற்றி அப்படியே சொல்லிட்டேன், என்ன டெம்பரேச்சர் மெல் பண்ணுவேன் எல்லாம் கேட்டாங்க. ஸோ அதுவும் சொல்லிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து 2-3 கேள்வி தான் கேட்டாங்க. கடைசியில் வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நெட்டில் சர்ச் பண்ணாங்க.
நெட்டில் ஏதோ சர்ச் பண்ணிவிட்டு வாட் இஸ் பேக்டு அலாஸ்கா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க என்னோட இதில். ஸோ நான் வந்து ஆக்சுவலி ரேண்டமாக ஏதாவது ஒரு விஷயம் புதுசாக பார்த்தாலே வந்து நான் வந்து சர்ச் பண்ணி பார்ப்பேன். ஸோ அந்த மாதிரி பிஃபோர் ஏதோ ஒரு நாள் என்ன நாள் டேட்டு கரெக்டாக தெரியல, ஏதோ ஒரு நாள் வந்து நான் அந்த பேக்டு அலாஸ்கரா என்ன அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு கூகுளில் அடித்து பார்த்து இஸ் அ மெரிங் பேஸ்ட் கேக் வித் ஐஸ்கிரீம் அப்படிங்கிற மட்டும் ஏதோ படிச்சு நான் ஒருச்சு. ஸோ அவங்க கேட்ட உடனே லாஸ்ட்டு கீழே தான் கேட்டாங்க வாட் இஸ் பேக்டு அலாஸ்கா கேட்டுட்டு வெயிட் பண்ணாங்க நான் சொல்கிறேன் ஆன்சருக்கு. நான் ஒரே வார்த்தையில் சொல்லி இஸ் அ மெரிங் பேஸ்ட் கேக் அப்படின்னு சொன்னானே ஓகே இவரை செலக்டட் அப்படின்னு முடிஞ்சு, அதோட முடிஞ்சு. ஃபஸ்ட்டு எனக்கு கேட்ட எல்லா கேள்வியுமே நான் என்ன கொடுத்தேனோ அதை வச்சு தான் கேட்டாங்க. ஸோ அதான் சொல்ல வரேன். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜ் இது இருந்தாலே போதும், ஜஸ்ட்டு நீங்கள் ஈஸியாகவே பாஸ் ஆகிடலாம். மிச்சப்படி இது வந்து கம்புசுத்திர வேலைலாம் கிடையாது, அவன் 1000 சொல்லுவான் ஓகேங்களா, அதெல்லாம் கேட்கவே கேட்காது. எங்கள் காதில் வாங்கிங்க நல்லா தான் இருக்கா, அதை மட்டும் எடுத்துக்கோங்க. கெட்ட விஷயம் அவன் ஏன்னா இப்போ ஒரு விஷயம் ஒரு விஷயம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க சிம்பிளாக நடந்திருக்கும். பட் வந்து ஒரு மனிதனோட ஹெல்ப்னு பார்த்தீங்கன்னா அதை எக்ஸ்பிரஸ் ஓவர் எக்ஸ்பிரஸ் பண்ணி மற்றவன்ட்ட தான் எக்ஸ்பிளைன் பண்ணும் போதே அதில் அவன் அடிஷ்னலாக சேர்த்து தான் சொல்லுவான். ஸோ அதை நம்ம நீ மேனேஜ் முடிச்சு நம்ம ஒரு நம்ம லைஃப்பில் எப்படி தான் நடக்குவோம், நம்ம இன்ட்ரூவ் பண்ண அப்படி தான் நடக்குமோ நினச்சிட்டு போவோம். பட் டோட்டலி டிஃப்ரெண்ட் என் லைஃப்பில் அதான் நடந்துச்சு. ஸோ அதான் சொல்ல வரேன், பாசிட்டிவாக இருங்க, கண்டிப்பாக எல்லாத்துக்குமே வேலை இருக்குது. அது எல்லாமே நீங்கள் எந்தளவுக்கு எஃபர்ட் போகிறீங்களோ அதை பொறுத்த இருக்கு. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எங்கே போகணுங்கிறது ஆட்டோமேட்டிக்காக அந்த பாதை ஆட்டோமேட்டிக்காக அது ஓப்பன் ஆகும். ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யாரெல்லாம் யாரெல்லாம் வந்து இன்டர்வியூ ரொம்ப முடியுங்களோ. ஸோ எல்லாத்துக்குமே ஏதாவது ஒரு வகையில் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், என்னோட தாட்டில் என்ன தோணுச்சு. ஸோ அதை தான் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்னொரு விஷயம் என்ன தயவுசு பயப்படாதீங்க, இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது பயப்படவே பயப்படாதீங்க, அது வந்து உங்களோட வெளிப்பாடாக இருக்கவே கூடாது. நான் இன்னொரு விஷயம் நோட் பண்ணது, இன்டர்வியூவில் இருக்கும்போது நிறைய பேர் இருந்தாங்க, மினிமம் நாலு கவுண்ட் பண்ண முடியல எவ்வளோ நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ நிறைய பேர் இன்டர்வியூவில் உட்காரும்போது அவன் வந்து கையாடுது கால் ஆடுது பேசும்போது முழுங்குறான. ஸோ அதெல்லாம் எதுவுமே பண்ணாதீங்க, அவங்களும் ஹியூமன் பீன் தான். ஆக்சுவலி நான் இருக்கும்போது லைட்டாக பாய் இருந்துச்சுன்னா நான் வெளியே காட்டிக்கல. ஓரளவு நீங்கள் வந்து கான்ஃபிடென்ஸாக உங்களுக்கு தெரியற பதிலாக சொல்ல போகிறீங்க. அந்த இடத்துல பயந்துகிட்டு இருந்தீங்கன்னா ஸோ அவங்க என்ன நினைப்பாங்க, இவன் வந்து எப்படி இப்போயே எப்படி பயப்படுறானே, இவன் எப்படி போவான், அங்கே வெளியே சர்வே பண்ணுவான். ஸோ அந்த மாதிரி மைண்ட் தாட்லாம் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும், நெகட்டிவான தாட்ஸ் நீங்களே க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ அதனால் கான்ஃபிடென்ஸாக இருங்க, ஒன்றே நினச்சிக்கோங்க என்னால் முடியும். ஸோ என்ன நடக்குதோ எல்லாத்தையுமே நான் எல்லாமே நன்மைக்கே நினச்சிட்டு நீ வாட்டுக்கு போங்க ஓகேங்களா. ஸோ நான் அப்படி தான் போனேன், ஃபர்ஸ்ட் இயர் வரை தான் எனக்கு பயமும் எதுவுமே கிடையாது, நான் எதை பற்றியுமே இது பண்ணல. ஃபஸ்ட் அட்டன் பண்ணி பார்ப்போம், நம்ம என்ன எந்த அளவுக்கு நாலேஜ் இருக்கு அட்டன் பண்ணி பார்ப்போங்கிறதுக்கு அப்படி தான் அட்டன் பண்ணுது. பட் ஓகே, காட் கிரேஸ் அப்படியே மூவ் ஆகுது, லைஃப் அப்படியே டோட்டல் டிஃப்ரெண்டாக போயிட்டு இருக்கு. ஸோ அதை நான் சொல்ல வருது. இன்னொன்று வந்து க்ரூமிங், நான் நிறைய பேர் இன்டர்வியூவில் பார்த்தது இந்த ஃபஸ்ட்டு அப்பியரன்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் வந்து க்ரூமிங் இல்லாமல் சும்மா தாடி இங்கே வச்சுக்கிட்டு ஏதோ அன்ஃபார்மலாக வந்துக்கிட்டு அப்போல்லாம் வந்தாங்க. ஸோ அவங்கள பார்த்து நீங்கள் நினச்சிக்கணும், நம்மளும் இப்படியே போகலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ ஃபஸ்ட் இம்ப்ரன்ஸ் தான் ரொம்ப பெஸ்ட் இம்ப்ரன்ஸ், ஏன்னா வந்து அவங்க க்ரூமிங் நீ யாருங்கிறது தெளிவுபடுத்துறது தான் நீங்கள் டைரெக்டாக போய் உட்காருறது. இல்லட்டா தான் அவன் வந்து நேராகவே வீடியோ வெப்சைட்லேயே நீ ரெஸ்யூம் அப்லோட் பண்ணி எடுத்துறான். ஏன் பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனை பார்க்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அவன் யார் எப்படி இருக்கான், ஒருத்தா ஹைஜீனிக்காக இருப்பானா க்ரூமிங்காக இருக்கானா எல்லாமே பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களோட டெடிக்கேஷன் எந்தளவுக்கு காட்டுங்கிறது நீங்கள் ப்ரெசென்ட் ஆகிற அந்த மூமெண்ட்டில் தான் அந்த பொறுத்து தான் இருக்குது ஓகேங்களா. ஸோ எல்லாமே அந்த பாசிட்டிவ் திங் எல்லாமே வந்து உங்களோட அப்பியரன்ஸ்லேயே தெரிஞ்சிடும் ஓகேங்களா, எந்தளவுக்கு நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருக்கீங்க அப்படிங்கிறத. ஸோ அதைத்தான் நான் சொல்ல வரேன். ஸோ பெஸ்ட்டு மூணே மூணு தான், நீங்கள் வந்து இந்த க்ரூஷிப்பு கதையே விடுங்க, 1000 பேர் 1000 சொல்லுவான் இந்த அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அதெல்லாம் தேவையே இல்லை. ஒன்றே ஒன்று நல்ல நாலேஜ், பேசிக் தியரி நாலேஜ் வேணும், கம்யூனிகேஷன் ஸ்கில்லு, இன்னொன்று கான்ஃபிடென்ஸாக இருக்கணும், பயப்படக்கூடாது அங்கே போயிட்டு. இந்த மூணு விஷயமே போதும் ஓகேங்களா, மிச்சபடி அங்கே எதுவுமே தேவையில்லை. இன்னொன்று டாக்குமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க. கரண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுல எனக்கு கேட்டது வந்து என்ன கேட்டனா ஆஃபர் லெட்டர் இருக்கா, ஜாயினிங் லெட்டர் கொடுத்தாங்களா அது கேட்டாங்க. அப்புறம் வந்து பாஸ்போர்ட்ஸ், சப்போஸ் சிடிசி வச்சுக்கிட்டனா சிடிசி ஓகேங்களா, மிச்சப்படி வேறு எதுவும் கேட்க மாட்டாங்க சீரியஸாக. அதில் அவங்களுக்கு ஏன்னா நிறைய பேர் இன்டர்வியூ எடுக்கிறதுனால அவங்க உங்கள்கிட்ட ஒரு ஆளே வந்து உட்காந்து பார்த்துட்டு இருக்க டயம் இருக்காது. ஸோ இவ்வளோதான், சிம்பிள் தான் க்ளோஸ்ஷிப் இருக்கிறது, ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அவங்க கேட்குற கேள்விக்கு நீங்கள் பதிலாக சொல்ல போகிறீங்க அவ்வளோதான், உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் சொல்ல போகிறீங்க அவ்வளோதான். மிச்சப்படி இதில் வந்து நீங்கள் நிறைய வீடியோ பார்த்தீங்கன்னா அது கேட்பாங்க இது கேட்பாங்க அப்படி கேட்பாங்க இப்படிக்காங்க மலையை கோத்துணும் அப்படிலாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது ஓகேங்களா. ஸோ இன்னொன்று வந்து நீ இதுக்கடுத்து நான் ஒரு வீடியோவில் போடுறேன், கண்டிப்பாக வந்து இந்த C1D விசா, அப்புறம் வந்து இந்த CDC, அப்புறம் இந்த SID கார்டு இப்படிலாம் ஒன்று இருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாது. நான் CDC வச்சுருந்தேன் பட் SID கார்டெலாம் வேணும் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ அதை பற்றி முடிஞ்சாலும் எனக்கு என்ன தெரியுதோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ண பார்க்குறேன். ஆல் த பெஸ்ட். சென்னையில் கண்டிப்பாக வர்ற 23 நடக்க போகுது. ஸோ அட்டன் பண்ணுற எல்லாருமே இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் ஆஃபர் செலெக்ஷன் ஆஃபர் என்ன நடந்துச்சோ அதை கமெண்ட்டில் போடுங்க. ஏன் பார்த்தீங்கன்னா பார்க்குற யாராவது ஒருவனுக்கு ஃபியூச்சரில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாசிட்டிவ் திங்ஸ், நெகட்டிவ் திங்ஸ், என்னென்ன நடந்துச்சு, எப்படி இப்படிலாம் நடந்துச்சு எல்லாமே நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க.
அந்த ஃபியூச்சரில் பார்க்குறவங்க உங்களை மாதிரி இப்போ நான் எப்படி மற்றவங்க நான் எப்படி கஷ்டப்பட்டேன் அது வந்து ஏதாவது ஒரு வேலை மாற்றுங்கிறது இந்த வீடியோ போடுறது. அந்த மாதிரி நீங்கள் கமெண்ட் போட்டீங்கன்னா மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அவங்க ஈஸியாக மேலே வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் ஸோ ஆல் தி பெஸ்ட், எல்லாமே நடக்கிறது எல்லாமே நன்மைக்காக தான் ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.